வைஃப் பாஸ்டர்னு சொல்லிட்டு இருந்தோம், சிங்கர் கம்போசர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே உங்க உருமாத்திச்சு இந்த யூடியூப். வெல்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மறவாழ்ந்த வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே நடந்த நிகழ்ச்சிகள் சர்வேதினாதன் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விநாயக் ஒரு நல்ல, ரொம்ப தரமா ஒரு நல்ல டைரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்கு விநாயக், ஒரு பெருசா வரும் ஃபியூச்சர்ல. வணக்கம்மா. தேங்க்யூமா, 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 தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க, ஆக்சுவலாக சந்தோஷம். இந்த மேடையில் உட்கார உட்காந்துருக்க அத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை, இந்த விஜய்ட்டு தான் இருப்போம். என்னோடய எல்லா படத்துக்கும் இல்லை, அப்ராக்சிமேட்லி 10 மூவிஸ், என்னோடய சவுண்ட் டிசைனர், என்னோடய சவுண்ட் இன்ஜினியர் ரஹமத்துல்லா, தனஞ்சலி சார் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம், நிறைய படங்கள் சேர்த்து பயணிச்சிருக்கிறோம், அண்ட் சிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன், ஒரு மேட்ரு வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. தலைவர் சார் விஜய் சாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார், உண்மையிலே டெரரைசிங்காக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு, நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ வந்த சீரியல் ஆக்சுவலாக, நீலாமாலா, நீலாமாலாலேருந்து உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார். ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள். இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத், நீங்கள் எவ்வளோ பெரிய கம்போசர்னு சொல்கிறதுக்கு. இந்த படத்தில் 8 சாங் இருக்கு, 8 சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக. அதில் செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரேட் சாங். எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிறு கண்ணாலேற்ற பாட்டு எல்லாமே, உங்கள் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே பெருசாக பேசப்படும். உங்களுக்கும் விநாயக்குக்கும் உள்ள தொடர்பு வந்து பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வ ராகவன், கௌதமன் ஹரிஷ் ஜெயராஜ், சங்கர் ரஹ்மான் அப்படின்ற மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஆஸ் அ பேர் நீங்கள் பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேராக இருப்பீங்க கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஃபைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அந்த ஃபைட் ஃபுல்லாகவே, ரொம்ப நல்லாச்சு நேச்சுரல். தேங்க்யூ சார். அப்புறம் அசார் தேங்க்யூ ஸோ மச், என்னெல்லாம் ஆட வச்சுருக்கீங்க நீங்கள். இந்த மாஸ்டர் தினேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணிங்க டே நைட் உட்காந்து, தேங்க்யூ. அவர் வந்து கணம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ, அவர் வந்து அவரோட அசிஸ்டண்ட்டாக தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்கார் ஆடுக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நம்ம ஆள் பின்னால் நீ ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான, ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு. நிறைய பேசிகிட்ருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்டில், இந்த படத்தை எப்படி ஹிட் பண்ணுறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, என்ன ஸ்டைலில் யோசிக்கலாம், என்ன ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு கொளுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்லாம் பிளான் பண்ணோம். இல்லை மீறினா பிளான் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி பேசலாம், உங்களை பற்றி என்ன சொல்லலாம், என்னை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, எனக்கு எதுவும் எப்படி பண்ணுறதுன்னு முடியல. இப்போ அவங்கள வச்சுட்டு கிசு கிசு க்ரியேட் பண்ணலாம் வாங்க, ஏதாவது எடுத்து கொடுங்க சார், என்ன சொன்னால் கிசு கிசு வரும் மீறினா. நிறைய ட்ரை பண்ணோம், இது ஒர்க் அவுட் ஆகல, ஏதாவது ஐடியா? அடுத்த தொடர்ந்து நடிச்சிருந்தா கிசு கிசு வந்துருமா சார்? சார் பத்திரிக்கைக்காரங்க யாராவது சொல்லிக்கா ஓகேவா? தொடர்ந்து 2-3 படங்கள் ஆக்ட் பண்ண கிசு கிசு வந்து 3-4 படத்துல வந்தா பழைய வந்தா வந்துருமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். முத முதல்ல ஒரு லவ் ஸ்டோரியில் நடிச்சிருக்கேன், சொன்ன மாதிரி எல்லா படத்துலயும் ஒரு இஷ்யூ வந்துடும், ஏதாவது உலகத்தை காப்பாற்ற மாதிரி ஒரு கதை வந்துடும். விநாயக் வந்து வரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னென்ன என்ன எனக்கு எப்படி இந்த ஸ்டோரி பண்ணீங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ஒருத்தர் லவ் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பண்ணுறான், லவ்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று, ப்ளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாகவும், அது எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கிறான், நம்மளாம் எப்படி பொறுத்துக்கிறோம், ஆண் இந்தமாக நம்ம எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாகவும் இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பணவன் மனைவிக்கான லவ், லவ்வர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் நம்ம கற்றுக்கலாம். இந்த படம் வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி பிடிக்கும், வயசானவங்களும் பார்க்கலாம், யூத்தும் பார்க்கலாம். யாரெல்லாம் லவ் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறீங்களோ, யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது மிஸ் பண்ணுறேன்னா தேங்க்யூ, தேங்க்யூ. ஆ, இந்த படம் வந்து ரஜினி ரிலீஸ் பண்ணுறாங்க, பிஆர் ஒரேக்கா அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் லீலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், வந்திருக்க பிரஸ் மீடியா, தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஈவெண்ட். ஸோ ரோமியோ இந்த படம் வந்து ஆக்சுவலி என் கெரியரில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது வந்து ஐ ஃபெல்ட் எனக்கு இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி, மோர் தென் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, பிகாஸ் த
கேரக்டர் லீலா அதுதான். டைரக்டர் சார் வந்து என் பேர் வந்து இது வரைக்கும் கூப்பிட்டதா எனக்கே ஞாபகம் இல்லை. ஸோ மிருணாலினியை வந்து அவர் மிருணாலின்னு கூப்பிட்டது கிடையாது, லீலா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஸோ அவருக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ ஒரு வெயிட்டேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எனக்கு ஹேண்ட் பண்ணது வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மிருணாலினி குட் கேரி லீலா. ஸோ அண்ட் நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எஸ் ஸோ அண்ட் தென் விஜய் ஆண்டனி சார். ஸோ சாரோட ட்ராவல் பண்ணது வந்து இட்ஸ் பின் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை ஷூட்டிங் செட்டில் டெய்லியுமே வந்து அவரை என்னென்ன பண்ணுறாருன்ட்டு அப்சர்வ் பண்ணும்போது தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது இங்கே வந்து சின்னதாக சொல்லி முடிக்க முடியாது. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மல்டி டாஸ்கிங்காக டயர்டே ஆகாமல் எப்படி ஹம்பிளாக இருக்கணும், எப்படி எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஈக்குவலாக பார்க்கணுன்றது தான் வந்து கண்ணுக்கு நேராக நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ அண்ட் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அண்ட் ஆல்சோ இந்த மூமெண்ட் ஐ ரியலி வாண்ட் டு டேக் டு தேங்க் கலைராணி மேம், பிகாஸ் எனக்கு இந்த படத்துக்கு வந்து ஷி வாஸ் எ வெரி வெரி பிக்கெஸ்ட் கைடிங் லைட். ஸோ அந்த நான் ஆல்ரெடி சில படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி அன்லேர்ன் பண்ணிட்டு புதுசாக வேற என்னென்னலாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒரு 1 month போயிருப்பேன் அவங்க கூட ட்ரெயின் பண்ணியிருப்பேன். இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ ஐ நான் வந்து மோர் தென் மேம் அவங்கள அம்மான்னு தான் கூப்பிடுவேன், ஏன்னா அவ்வளோ என்னை கைட் பண்ணாங்க. அண்ட் தென் த டீம் மெம்பர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே டியோபியா இருக்கட்டும், ஏடிஸ் ராகுல், ரமேஷ் சார், அண்ட் தென் ஜெய், எல்லாருமே வந்து என் கூட இருந்து டப்பிங். யா இதை சொல்லியே ஆகணும், நான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் நம்பி கொடுத்தது வந்து டைரக்டர் அண்ட் விஜய் ஆண்டனி சார் தான். இல்லை இவங்க வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு என் மேலே ரொம்பவே நம்பியிருக்காங்க. என்னை ஏன் இவ்வளோ நம்பினாங்கன்னு எனக்கே தெரியல, நம்பியிருக்கேன் நம்பி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் லீலா இது எப்பயுமே என்னோட ஐ திங்க் என் லைஃப்பில் வந்து இந்த கேரக்டரோட சோல் என் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் எஸ் ஓ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி இந்த படம் அடுத்த மாதம் ரம்ஜானுக்கு ரிலீஸ் ஆகுது. இட் வில் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் தலைவாசல் விஜய் சார் என்னோட அப்பாவாக வந்து நடிச்சாரு. இந்த படத்தை பற்றி ஆக்சுவலி சொல்லணும்னா என்னோட லைஃபோட எசன்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் இருக்கும். இது வந்து ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நான் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது நான் ரொம்பவே ரிலேட் ஆன ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் லீலா. ஸோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரியான அப்பா தான், அந்த ஷேடும் அப்படிதான் இருந்தது. பட் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். சார் வந்து எதிர்க்கு வந்து நிற்கும் போதே வந்து ஒரு மாதிரி உதறும், அவரோட வாய்ஸ்லாம் அவ்வளோ ஒரு வந்து கிரிப்பாக நடிப்பார். இட்ஸ் ஸோ குட். பட் ஆஃப் த கேமரா இஸ் வெரி குட். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணார், இட் வாஸ் லவ்லி. ஸோ எஸ் நான் எல்லாருக்கும் இங்கே வந்து எல்லாருக்கும் தேங்க்யூ. எடிட்டர் ஆல்சோ அப்பப்போ போய் நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ப்ளீஸ் என் சீன்ஸ்லாம் காமிங்கன்னு. ஸோ தேங்க்ஸ். அண்ட் ஷிமோனா, ஸோ ஷி வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஷிமோனா, தேங்க்யூ ஃபார் ஸ்டைலிங் மீ. எஸ் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி, எல்லாரும் வந்து பண்ண பாருங்க. ஓ அண்ட் ஆல்சோ March 14th இன்னைக்கு எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் ஹிம் ஹாப்பி பர்த்டே டாடி. நான் பெங்களூரில் இருக்க முடியல, ஐம் வெரி வெரி சாரி. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன் அப்பா, தேங்க்யூ.